சரிகமா கார்வா மினி தமிழ். ரோஜா, பரவாயில்ல ரோஜா, உன்னை விட உன் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. ரோஜா, பாத்தீங்களா உங்க பொண்ண? அவகிட்ட இருந்து ஒரு முத்தத்தை வாங்கறதுக்கு என் மாமியாரான உங்களை வரவழைக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காதீங்க, புருஷனை நல்லா பாத்துக்கோன்னு உங்க மக கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. ரோஜா, இனிமேல் ஏதாவது பிரச்சனை பண்ணு, நான் உங்க அம்மா கிட்ட தான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ அதேதான் நாங்களும். அந்த கண்கொள்ளா காட்சிய உங்களை மாதிரியே நாங்களும் ரசிக்கலான்னு பார்த்தோம். எங்க? ஆமா ஆமா, உங்களால ரசிக்கத்தான் முடியும், ஆனா அவங்கள மாதிரி சந்தோஷமா வாழவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மனசு வேணும். நல்ல மனசு வேணுமா? என்ன பண்றீங்க? வந்திருக்கோம். அச்சு மூஞ்சல கோய கோயின்னு தெரிதா? நல்ல ஆள இப்போ வருவாங்க பாரு. என்ன நடுத்தரவுக்கு போக போறீங்க போல? நல்லவேளை நீங்க வந்தீங்க. திடீர்னு வீட்டு காலி பண்ண சொன்னா எங்க நாங்க போவோம்? நல்லவேளை நீங்க வந்தீங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அதுக்கு நல்ல பொண்ணா பெத்திருக்கணும். திமிரு புடிச்ச வாயாடி பொண்ண பெத்தா இப்படிதான் ரோட்டுக்கு போய் நிக்கணும். என்ன மிஸ்டர் புருஷோத், எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும்.
உன் பொண்ணை இந்த வீட்டோட நீ அடக்கி வச்சிருந்தா அட்லீஸ்ட் இந்த வீடாவது உனக்கு நிலைச்சிருந்திருக்கும். எனக்கு தெரியலையே அஸ்வின் மாமாவை நான் கட்டிக்க போறேன்னு தெரிஞ்சோ அந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு அஸ்வின் மாமாவ கொஞ்சரா கொலாவரா? ஆமா, பொண்ணை எதுக்கு பெத்து விட்டீங்க? இப்படி வீடு வீடா போய் போது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீங்க ரெண்டு பேரும் வீடு போய் சேர முடியாது. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ அஸ்வினுக்கு மனைவியாவும் ஆக முடியாது, அந்த வீட்டுக்கு மருமகளாவும் வர முடியாது. ஆரம்பத்துல எனக்கு அந்த ஆசை இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா உன்னால முடியாதுன்னு நீங்க சொல்ல சொல்ல ஏன் முடியாதுன்னு என் மனசு என்ன கேக்குது. அஸ்வினை நான் தேடி போகல, அவருதான் என்ன தேடி வந்தாரு. காதலனாவா இல்ல கஸ்டமராவா? உனக்கு இங்க என்ன வேலை? ஏய் அஸ்வின், ஏய், நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறது உங்களை மாதிரி சில பேர்னாலதான் எனக்கு நல்லாவே தெரியும். வந்த ரோஜாணிய வாழ விடாம இருக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, வரப்போற பூஜாவையும் தடுக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு இவங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்ற? ஓ, அதுக்குள்ள இவ உனக்கு கால் பண்ணிட்டாளா? எஸ்ஓ, வேண்டாம். பூஜா எனக்கு முன்னாடியே கால் பண்ணி தான் வச்சுக்க, போலீஸோட இங்க வந்திருப்பேன். வீட்டை காலி பண்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? அவன் மேல இருக்கிற மயக்கத்துல ரொம்ப பேசாத. இது என் அம்மா வீடு, அந்த உரிமையில தான் நான் காலி பண்ண சொல்லிருக்கேன். என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாலிடேக்காக வரப்போறாங்க, அவங்களையெல்லாம் பல வருஷத்துக்கு அப்புறம் நான் மீட் பண்ண போறேன். அவங்க தங்கறதுக்கு இந்த வீடு வேணும், அதுக்குதான் இவங்களையெல்லாம் காலி பண்ண சொல்றேன். இவங்க இந்த வீட்டை காலி பண்ண மாட்டாங்க. அப்போ ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க தங்குவாங்க? பிளாட்ஃபார்ம்ல போய் தங்க சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏய், அங்கிள், இது தெரியாம நடந்துருச்சு. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருங்க. எல்லா பொருளையும் இருந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேணாம் தம்பி, பொருள்லாம் இருந்த இடத்துல வந்துடும். ஆனா போன எங்க மரியாதை பாரு, தெருள் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. யசோதா கூட்டு வந்தவங்க வீட்டுல இருக்கிற பொருளை மட்டும் தூக்கி வெளியே கடாசில தம்பி, இங்க மான மரியாதையை தூக்கி கடாசிட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருக்கிறது எங்களுக்கு மரியாதை இல்ல. நாங்க வீட்டை காலி பண்றதுதான் பெட்டர். நம்ம கிளம்பலாம். வேலு, வண்டி வர சொல்லு, சாமான ஏத்தணும், உன்னோட கிராமத்துக்கு போயிடலாம். பூஜி வேலு, வண்டி பண்ணலாமே இருங்க. பாப்பா வாமா. பூஜா, நமக்கு தேவைப்படாத பொருளை இங்கேயே விட்டுட்டு வந்துருமா?
என்ன பாரு எடுத்துட்டீங்க அங்க பாருங்க சார். பெரியம்மா என்ன புருஷோத்தமா இறங்கி வா. இறங்கி வரமாட்டியா? இறங்குமா. சொல்லுங்க பெரியமா. என்ன புருஷோத்தமா? வணக்கம் பாட்டி. எங்க எல்லாருமா கிளம்பிட்டீங்க? அதுவும் வீட்டையே காலி பண்ணிட்டு போறீங்க? அஸ்வின் என்ன நடக்குது இங்க? இவங்க எதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க? இதுக்கான பதில நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற யசோ கிட்ட தான் கேட்கணும் பாட்டி. யசோதா, யசோதா யாரு? பெரியமா, இவங்கெல்லாம் எதுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க? பெரியமா, அது அது வந்து வந்து போயெல்லாம் வேணாம், விஷயத்துக்கு வா. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க தங்கறதுக்காக. அவங்க தங்கறதுக்காக? நான் தான் இவங்களை காலி பண்ண சொன்னேன். அடியாளுங்களோட வந்திருக்க? நீ வீட்டை காலி பண்ண வந்த மாதிரி தெரியலையே, குடும்பத்தையே காலி பண்ண வந்த மாதிரி தெரியுது. இல்ல பெரியமா, இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். மேடம், அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கீங்க. நானு நம்பியார், அசோகன், பி எஸ் வீரப்பா, மனோகர்னு பெரிய பெரிய வில்லாதி வில்லன் வில்லியெல்லாம் பாத்துட்டேன். என்கிட்ட உன் பாச்சா பலிக்காது. நீ எங்க இந்த பக்கம்? அது அது உன்னதான் கேக்குறேன், நீ எதுக்கு இங்க வந்த? நான் சும்மா யசோதா கூட வந்த அவ்வளவுதான். உன்னை பார்த்தா சும்மா வந்த மாதிரி தெரியலையே. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கானு, அஸ்வின் மனசுல இடத்த பிடிக்கணும்னா அன்பால செய்ய பாரு. பூஜாவை விரட்டிட்டா அஸ்வினுக்கு உன் மேல லவ் வந்துருமா? சொந்தக்காரி அவ இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. அன்னபூரணிக்கு தரேன்னு சொல்லி வச்சிருந்தேன், பட் இப்ப என்னோட முடிவை மாத்திக்கலான்னு இருக்கேன். அஸ்வின் பாட்டி, நீ பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கல்ல? ஆமா பாட்டி. உன் கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்டா ஒரு வீட்டை பரிசா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த வீட்டையே உங்க கல்யாண பரிசா பூஜா பேருக்கு எழுதி வைக்க போறேன். ஓகே, யசோதா. அனு, வண்டியில ஏத்தின எல்லா பொருளும் 10 நிமிஷத்துல உள்ள வரணும். உள்ள திரும்ப கொண்டு வந்து வைங்க. ஹலோ, அப்படி இல்ல, நீயும் அனு செஞ்ச பாவத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் இறக்கி உள்ள கொண்டு வாங்க. ஆமா, நீங்க தான் ஒரு குடும்பத்தை கெடுக்க தெரிஞ்சது இல்ல, எடுத்துட்டு வந்து வைங்க. போங்கடி. பெரியமா என்ன, நீங்க போங்க. எப்படி போறாளுங்க பாரு. முடியலையே, கையெல்லாம் வலிக்குதே. ஐயோ ஐயோ அம்மா, கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குதே. பெரியமா பெரியமா பெரியமா, இந்த மாதிரிலாம் இனிமே பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க பெரியமா. மன்னிப்பு கேக்குறது பெரிய விஷயம் இல்ல,
திரும்ப இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருக்கணும், புரியுதா? இனிமே ஜென்மத்துக்கு அந்த தப்பு பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். மறுபடியும் தப்பு பண்ணா இந்த கனடா காமாட்சியோட தண்டனை வேற மாதிரி இருக்கும். போங்க போங்க, ஓடுங்க. பாட்டி ரொம்ப தேங்க்ஸ். ஏ என்னம்மா இதெல்லாம், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப நன்றி. என்ன இப்படி எல்லாம் கும்பிட்டு சும்மா இருங்க. சோ கியூட். இதெல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல, எப்படி எல்லாம் திட்டி விரட்டி அடிச்சாலும் மான ரோஷமே இல்லாம திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருதுங்க. இங்க மட்டும் என்ன, எல்லாம் மான ரோஷத்தோட தான் வாழுதாக்கும். அவ பேசுனதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ குறுக்க பேசக்கூடாது. ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே பேசக்கூடாதுன்னு சொல்றியோ? ஒண்ணு அவ கைய விடுறி, கைய விடுன்னு சொல்றேன்ல. அது என்ன, பேசிட்டு இருக்கும் போதே கை ஓங்குற பழக்கம்? ஏற்கனவே என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? இன்னொரு தடவை கை ஓங்குன ஓங்குறதுக்கு கை இருக்காது. ஜாக்கிரத. என்ன அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நீங்க தான். பொடுவேல கெமிக்கல் ஸ்ப்ரே அடிச்சு என்ன கொல்லணும்னு பார்த்த, கடைசியில என்னாச்சு? அஸ்வின் கிட்ட உயிர் பிச்சை கேக்குற அளவுக்கு உன் நிலைமை ஆயிடுச்சுல. ரவுடிங்ல அழிச்சிட்டு வந்து வீட்டை காலி பண்ணி எங்களை நடு ரோட்ல நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, முடிஞ்சதா உங்களால? எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்ய வெக்கமா இல்ல? நீ என்ன சொன்ன, எனக்கு மான ரோஷம் இல்லையா? ஃபங்க்ஷன்ல குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னியே, அப்பவும் மான ரோஷம் எல்லாம் எங்க போச்சு? நீன செத்தா போயிட்ட. ஏய் சத்தம் போடாத, மானத்தை வாங்கிடுவேன். ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நானா நினைச்சாதான் உண்டு. மிரட்டி உருட்டி என்ன வரவிடாம தடுத்துடலான்னு நினைச்சா அது உங்க கனவுல கூட நடக்காது. இன்னைக்கு வேணா எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நான் இந்த வீட்டுக்கு உரிமையோட மருமகளா வருவேன். அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே இந்த வீட்ல இடம் இருக்காது. Be careful. One small information. ஃபங்க்ஷன்ல குடிச்சிட்டு ஆட்டம் போட்டியே, அதுக்கு காரணமே நான் தான். நீங்க ரோஜாக்காவை குடிக்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்த பிளான் போட்டீங்க, அத நான் பார்த்துட்டேன். அர்ஜுன் சார் கிட்ட போய் சொன்னேன், நீங்க மிக்ஸ் பண்ண ட்ரிங்க்ஸ் அர்ஜுன் சார் உங்ககிட்டயே திருப்பி அனுப்பிட்டாரு. அதான் நீங்க அவமானப்பட்ட கதை. என்ன சில்லுன்னு இருக்கா மனசு, அத அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. பை.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.